Geoffrey Ministries presents தேவனுக்கு பிரியமான ஜெபங்கள். தேவ செய்தியாளர் பாஸ்டர் டாக்டர் பிசிஜே ஜாஃப்ரி அவர்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஜப அனுபவங்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கின்றார். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று ஆண்டவர் சொன்னார். அதிகாலையில் எழுந்து முதலாவது ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும், பாட வேண்டும் என்று சொல்லி, எப்படிப்பட்ட பாடல்கள், எப்படியெல்லாம் ஸ்தோத்தரிக்கணும், ஏன் ஸ்தோத்தரிக்கணும், அப்படி ஸ்தோத்தரிக்கும் பொழுது கர்த்தர் செய்கிற காரியங்கள்லாம் என்ன, இவை எல்லாவற்றையும் கடந்த 2 வாரங்கள் நாம் தியானித்தோம். இன்றைக்கு தேவன் விரும்புகிற ஜபம் என்ன? அதிகாலையில் எழுந்து நாம் ஜபிக்க வேண்டியது எப்படி? அந்த ஜபத்தை தேவன் எப்படி எதிர்பார்க்கின்றார்? அப்படி ஜபிக்கிறவர்களுக்கு தேவன் என்னென்ன அடையாளம் போடுகின்றார்? அந்த ஜபங்கள் எப்படி நமக்கு பரலோகத்தில் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகின்றது? அந்த ஜபம் எப்படி நம்மை மறுரூபப்படுத்துகிறது? அதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புலம்பலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனம். எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு. எழுந்திரு, கெடா, ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீர் போல ஊற்றிவிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களிலும் முனையிலும் உள்ள பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறெடு. எல்லா தெருக்களிலும் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை ஏறெடு. ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகாலையில் எழுந்திரு. பட்டியலில் செத்து கொண்டிருக்கிறவங்க இருக்கிறாங்க, பசியில் வாடிக்கொண்டிருக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபி. என கருமையான தேவச்சலமே, பசியின் கொடுமையினால் செத்து கொண்டிருக்கிற ஜனங்கள் உண்டு, வறுமையின் கொடுமையினால் தற்கொலை செய்கிற ஜனங்கள் உண்டு, பட்டினியாய் கடக்கிற ஏழை மக்களுக்காக, ஏழை எளியவர்களுக்காக அதிகாலையில் ஜெபி. ஆகாரை ஆபிரகாம் அனுப்பிவிட்ட பொழுது நடந்தது என்ன? ஆதியாகமம் 21வது அதிகாரம் 15வது வசனம் முதல், துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். பிள்ளைக்கு ஆகாரம் இல்லை,
She was crying. அவ அழுகிறா. அப்பம் காலியாயிருச்சு, தன் துருத்தில் அந்த தண்ணியும் காலியாயிருச்சு. பட்டினியில் அந்த பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். ஆனால் இஸ்மவேலுக்காக, இஸ்மவேலுடைய எதிர்காலத்துக்காக, இஸ்மவேலினுடைய வாழ்க்கைக்காக ஆபரான் ஜபித்திருக்கிறான். அந்த ஜபத்துக்கு பதில் கிடைக்கிறது. வாசிப்போம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அழிந்து போகக்கூடியவனுக்கு தேவன் வாழ்வை கொடுக்கின்றார். அதனால தான் ஆண்டவர் எழுந்துரு, ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு, தெருக்களிலும் முனைகளிலும் பட்டினியினால் செத்து கொண்டிருக்கிற குழந்தைகளுக்காக, ஏழைகளுக்காக அதிகாலையில் ஜெபி. நம்ம அப்படி ஜெபித்திருக்கிறோமா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஜபம் வறுமையில் வாடுகிற ஜனங்களுக்காக, ஏழையில் வாடுகிற ஜனங்களுக்காக, பட்டினியில் வாடுகிற ஜனங்களுக்காக. அதுக்காக தான் ஆண்டவர் சொல்கிறார். எப்படிப்பட்ட ஏழைகளுக்கு ஏன் ஜபிக்க சொல்லுகிறார்? நீ ஜபிக்கும் பொழுது மாத்திரமே you can understand the suffering of the thirst and hungry. Only you can understand the suffering of the poor. You will have the burden automatically, not only to pray but to help them. என கருமையான தேவஜானமே, ஏழைகளுக்காக, ஆகாரம் இல்லாதவங்களுக்காக, பட்டினியில் கடக்கிறவங்களுக்காக நம்ம எத்தனை நாள் ஜபித்திருக்கிறோம்? ஆண்டவர் ஜபிக்க சொல்கிறார், எழுந்திரு, ராத்திரியில் முதல் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரை நோக்கி கூப்பிட சொல்கிறார். முதல் சாமத்தில் கூப்பிடு, அந்த சத்தத்துக்கு பதில் உண்டு, அந்த ஜபத்துக்கு பதில் உண்டு. எங்கேயோ ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கோம், செத்துக்கிட்டு இருக்கோம், உன் ஜபம் அந்த குழந்தையை காப்பாது. பிரபல உலக புகழ் பெற்ற தேவ ஊழியர் ஓரல் ராபர்ட்ஸ் என்பவர் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில், ஊழியத்துக்காக போயிருக்கிறார். அங்க மேடையில் சப்பானிகள் அநேக நடக்க முடியாம வருகிறவங்க, வீல் சேர்ல வருகிறவங்க, கம்பூனிட்டு வர்றவங்க, அத்தனை பேருக்கும் சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அவரால் நம்ப முடியலை. That was the beginning of his ministry. இது எப்படி நடந்தது? இத்தனை பேருக்கு ஆண்டவர் எப்படி விடுதலை கொடுத்தார்? ஊழியம் முடித்து late night, he was returning back home in his car. அவருடைய காரில் வீட்டுக்கு திரும்பி போய்கிட்டு இருக்கிறார். அவர் இறுதியத்தில் ஒரு question, how such miracles have been performed? ஆண்டவர் அவர் நேர ஒரு வீட்டுக்கு போக சொன்னார். That was a hut. அது ஒரு குடிசை, அது பூட்டப்படவில்லை.
அது சாத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் உள்ள போ, உள்ள போன உடனே ஒரு வயதான தாயார் கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு செலவழிக்க முடியாதே ஆண்டவரே, எத்தனையோ பேர் வியாதியில் இருக்கிறார்களே, சுகப்படுத்தணுமே, அவர்களுக்கு விடுதலை ஆகணுமே, அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமே. இன்னைக்கு ஓரல் ராபர்ட்ஸ் மீட்டிங் நடத்துகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட ஆண்டவரே, அந்த மக்களை கொண்டு போய் விடுதலை செய்யும், அந்த மக்களை கொண்டு போய் விடுதலை செய்யும், ஏழைகளை நினைத்தருளும் ஆண்டவரே, அவர்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே, எனக்கு கதறிக்கொண்டே இருக்காங்களா ஆண்டவர் சொன்னாரா? அந்த ஜபத்துக்கு தான்ப்பா இன்னைக்கு இத்தனை பேருக்கு நான் விடுதலை கொடுத்தேன். நாட் யுவர் பிரேயர், இட்ஸ் த ப்ரேயர் ஆஃப் தட் ஓல்டு வுமன், அந்த வயதான ஒரு பெண்ணுடைய ஜபந்தான். நடக்க முடியாதவங்க, செலவழிக்க முடியாதவங்க, ஆஸ்தியெல்லாம் இழந்தவங்க, 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, தாஸ்தி எல்லாத்தையும் செலவழிச்சிட்டா, பணம் இல்லை, ஷி பிகேம் வெரி புவர். ட்ரீட்மெண்ட் கொடுக்க, ட்ரீட்மெண்ட் எடுக்க, மருந்து பார்க்க வழி இல்லை. இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டாலாவது நான் சுகமாயிருவேன், வந்து தொடுறா சுகமாறா, அற்புதத்தை பெறுகிறா. பரமக்குடிங்கிற ஊருக்கு நான் போயிருந்தேன். ஒரு சகோதரர் 20 ஆண்டுகாலம் ஆஸ்துமா வியாதி, மூச்சு விட முடியாது, பல லட்சங்கள் நான் செலவழித்து விட்டேன். இந்த கூட்டத்துக்கு வரும்போது கூட நான் மாத்திரை போட்டுக்கிட்டு தான் வந்தேன், என்னால் மூச்சு விட முடியலை. அந்த கூட்டத்தில் ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார், ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார், அவரால் அழுக தாங்க முடியல. இது வரீங்க செல்வராஜன் பரமக்குடி. ஆ, என்ன பிரச்சனை வந்தீங்க? 10 வருஷமா வீசிங்களே, 20 வருஷத்துக்கு மேலே கஷ்டப்படுறேன். 20 வருஷத்துக்கு மேலே கஷ்டப்படுறேன். நல்ல ஹை கிளாஸ் வைத்தியம் எல்லாம் பண்ணிருக்கேன். ஆ, பெரிய பெரிய டாக்டர்லாம் பார்த்துமே அது குறையும், மறுபடியும் வந்துடும், எந்த நேரம் வரும்னு தெரியாது. அது ஒரு பேய் பிசாசுன்னு கூட நான் ஆண்டவர்ட்ட அறிக்கை சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே வந்து உங்கள் செய்தி கேட்டு உங்கள் முன்னாடி நின்றவன் இருபது வருஷம் வியாதி சுகமாயிருச்சு. இங்க இங்க இருக்கும்போது கூட மூச்சு விட முடியல, இப்ப நல்லா இருக்கு, நல்ல மூச்சு விட முடியுது. 20 வருஷம் ஆஸ்துமா, 20 வருஷத்துக்கு மேலையா லட்சக்கணக்கில் செலவழித்து இருக்கிறாராம். 20 வருஷத்துக்கு மேல ஆஸ்துமா, மாத்திரை போட்டு தான் வந்திருக்கிறார். இங்க வந்தும் மூச்சு விட முடியலையா, கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்கிறார். ஜப வேளையில என் ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவையா. இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்திருக்கிறார். இயேசுக்கு மகிமை உண்டாகட்டும். We need to pray for the poor and hungry. ஏழைகளுக்காக, பசியில் இருக்கிறவங்களுக்காக, வியாதியில் இருக்கிறவங்களுக்காக, நடக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்காக, நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? நீ பரலோகத்துக்கு போனோம்னா எம்டி ஹேண்டாக போகும் பொழுது வெக்கப்பட்டு போய் நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் நிலைத்திருக்கணும்னா நம்ம ஜபம் நன்மை செய்கிற ஜபமாக இருக்க வேண்டும்.
நம்முடைய ஜபம் அநேகருக்கு நன்மை செய்ய வேண்டாம். ராச்சாமத்தில் நீ எழுந்து, அதிகாலையில் எழுந்து, அன்றைய சமூகத்தில் எத்தனை ஏழைகளுக்காக ஜெபிக்கிறாய், எத்தனை பேருக்காக ஜெபிக்கிறாய், எத்தனை பேருக்கு நீ உதவி செய்கிறாய். சிந்தித்துப்பா, ஆண்டவருக்கென்று ஒரு தசம பாகம் எடுத்து வைக்கிறாயே, அந்த தசம பாகத்தில் எத்தனை ஏழைக்கு உதவி செய்கிற. பத்தில் ஒன்று ஆண்டவருக்குன்னு சொன்னாரே, ஆண்டவருக்குன்னு என்ன? ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைகளுக்கு என்று சொல்லி ஜபிக்கிறோமா, உதவுகிறோமா? எத்தனை பேர் பசியில் தற்கொலை செய்திருக்கிறார்கள் டிவியில் நீங்கள் பார்க்கலாம். கடன் பிரச்சனை, நாளைக்கு சாப்பிட ஒன்று இருக்காது, கணவன் மனைவி பிள்ளைகள் அத்தனை பேரும் விஷம் குடித்து செத்து கடந்ததை போடுவாங்க. அதற்காகத்தான் ஆண்டவர் ஜெபிக்க சொல்கிறார். ஒவ்வொரு நாள் இரவு ஆண்டவரை செத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜீவனை தாரும், அவர்களை போஷியும் ஆண்டவரே, அவருடைய பசி தீர கிருபை செய்யும் ஆண்டவரே. அந்த ஜபத்தை மாத்திரம் அல்ல, உன் கையில் இருந்து எத்தனை பசியுள்ள ஆத்துமாக்களுக்காக கொடுக்க நீ முன் வருகிறாய். என கருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் இந்த செய்தியை கொடுத்தார், எழுந்திரு, கெட் அப், ராத்திரியில முதல் ஜாமத்தில் கூப்பிடு, பசியினால் வாழ்டிக் கொண்டிருந்த உன் குழந்தைகள் சொல்லுகிறார். யார் யாரெல்லாம் தெருவில் ரோட்டில் பசியில் கடக்கிறாங்களோ, உன் குழந்தையா நினைங்கிறார், உன் பிள்ளையா நினைங்கிறாரு. அவர்களுக்காக ஜெபி, ராத்திரியில் எழுந்து கதறு, ஆண்டவரே போஷித்தரலோ, செத்துக்கொண்டிருக்கிறவர்களை காப்பாற்றும், உதவி செய்யும் ஆண்டவரே. நாம் செய்ய வேண்டாம். யோபு செய்வான். யோபு என்கிற தாசன் யோபுவின் புஸ்தகம் 31 முழுவதையும் வாசித்து பாருங்க. அவனுடைய பரிசுத்தமும் தான தர்மமும் ஏழைக்கு அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என கருமையான தேவச்சனமே, முதலாவது ராச்சாமத்தில் முதல் சாமத்தில் எழுந்து ஜபிக்க சொல்ல. நம்பர் 2, எசேக்கியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9 அதிகாரம் 3 வசனத்தில் இருந்து. அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணநூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு கர்த்தர் அவனை நோக்கி நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப்போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு எழுகிற மனுஷரின் நெற்றிகளின் அடையாளம் போடு என்றார். நல்ல கவனிங்க, நீ எருசலேம் நகரம் எங்கும் போய் அதற்குள்ளே நடக்கிற சகல பாவங்களின் நிமித்தம், அருவறுப்புகள் நிமித்தம்னா பாவங்களின் நிமித்தம், பெருமூச்சுட்டு அழுகிற மனுஷனை நெற்றியிலே அடையாளம் போடு. தேசத்தில் நடைபெறுகிற பாவங்கள் விபச்சாரங்களுக்காக அழுகிற மக்களுக்காக அவங்க நெற்றியில ஜபிக்கிற மக்களுடைய நெற்றியில் அடையாளம் போடு. வாசிப்போம். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரம் எங்கும் உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும்
குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். அடையாள முத்திரை தரிக்கப்பட்டிருக்கிறவர்கள், நெற்றியிலே அடையாளம் போடப்பட்டிருக்கிறவர்கள், அவங்களை தொடாதீங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பின் முத்திரை கொடுக்கிறார். தேசம் அழிக்கப்படுகிறது. தேசம் அழிக்கப்படும் பொழுது பாதுகாப்பின் முத்திரை அது. தேசத்தின் பாவங்களுக்காக கதறுகிறார்களே, அவர்கள் நெற்றியில் முத்திரை போடு, அவர்கள் நெத்தியில் அடையாளம் போடு. அந்த அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவரையும் தொடாதே. வாசிப்போம். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். துவக்கம் பண்ணினார்கள். எல்லாத்தையும் அழிச்சிட்டு போறாங்க. ஏன் அழிக்கிறார்கள்? 9வது வசனம். அதற்கு அவர், இஸ்ரவேலும் யூதாவுமாகிய வம்சத்தாரின் அக்கிரமம் மிகவும் பெரிது. தேசம் இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறது. நகரமும் மாறுபாட்டினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தேசத்தை கைவிட்டார். கர்த்தர் தேசத்தை கைவிட்டார். கர்த்தர் பார்க்க மாட்டார் என்று சொல்லுகிறார்கள். தேசம் பாவத்தில் நிறைஞ்சிருச்சு. மனுஷர்களுடைய அக்கிரமம் அதிகமான உடனே தேவனுடைய இருதயம் வேதனைப்படுகிறது. அது யாக்கமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும். மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும். அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அது அவருடைய இதயத்திற்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்குனது எனக்கு மனஸ்தாபமா இருக்குது என்றார். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. மனுஷருடைய அக்கிரமம் வந்த உடனே the wrath of God came down. தேவனுடைய கோபாக்கினை இறங்கியது. 7வது அதிகாரம் 11-12. நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2வது மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன. வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெரும் மழை பெய்தது. 40 நாள் இரவும் பகலும் பெய்தது. 23வது வசனம். மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், அகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இதாதபடிக்கு நிக்கிரகமாயின. தனியே அழிஞ்சு போய். நோ ஒன் தேர் டு ப்ரே ஃபார் தம். நோ ஒன் தேர் டு ப்ரே ஃபார் தம். தேசம் அழிக்கப்படுகிறது. எதற்காக சுனாமி வருகிறது? தேவனுடைய கோபத்தின் காரியம். எதற்காக பூகம்பங்கள் வருகிறது? தேவனுடைய கோபத்தின் காரியம். அவன் தேசத்தில் நடக்கிற அருவறுப்புகளுக்காக ஜெபி. சோதோம் மக்கள் பாவம் செய்து விட்டார்கள். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 20வது வசனம். பின்பு கர்த்தர், சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதா இருப்பதினாலும். அவர்களுடைய பாவம் மிகவும் கொடிது. 19வது அதிகாரம் 24-25. அப்பொழுது கர்த்தர், சோதோமின் மேலும் குமராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். என கருமையான தேவஜனம், ஏன் அழித்தார்? அங்க அக்கிரமம் பெருகிருச்சு, அங்க பாவம் பெருகிருச்சு.
லோத்து அந்த தேசத்தில் தான் இருக்கிறான். அவன் இருதயத்தில் வேதனைப்படுகிறான். அவன் இறுதி அங்கலாய்க்கிறது அந்த பாவத்தை பார்த்து. ரெண்டு பேதுருவின் புஸ்தகம் 2:6 முதல், சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் ஓரினை சேர்க்கைகளும் சோதோம்ல பயங்கரமாய் இருந்தது. அதனாலதான் தேசத்தை தேவன் அழித்தார். ஆனா அங்கதான் இருக்கிறான். அவன் இருதயத்தில் நாள்தோறும் வாதிக்கப்படுகிறான், வாதிக்கப்படுகிறான். அந்த பாவத்தை பார்த்து வாதிக்கப்பட்டானவளைய ஜெபிக்கல. ஆனா அந்த சோதோமுக்காக ஒரே ஒரு மனுஷன் ஆபிரகாம் நிற்கிறான். அது யாகமம் 18:22 முதல், அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனுடைய நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கரோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். ஆண்டவர் மன்றாடுகிறான், கதறுகிறான். ஒரு 50 நீதிமான் இருந்து அழிச்சறிகிற ஆண்டவர், ஒரு 50 நீதிமான் அந்த சோதனம் இருந்தா அது சோதம் அழிப்பீரா? ஒரு விஷயம் நான் பேசுறேன், 45 நீதிமான் இருந்து அழிப்பேரா? தேசத்தில் நடக்கிற அக்கிரமங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுகிறமா? தேசத்தில் நடக்கிற அக்கிரமங்களுக்காக ஜெபிக்கிறோமா? அவங்க நெத்தியில தான் அடையாளம் போட சொல்றார். நீ ஜெபிக்கிற ஜபம், அதிகாலையில் எழுந்து நீ ஜெபிக்கிற பாவத்தில் இருக்கிற மக்களுக்காக, பாவம் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோமா? ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறவர்கள் மரித்து போகாமல் இருக்க ஜெபிக்கிறோமா? அவர்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோமா? பவுல் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரே, அந்த ஜபந்தான் அவனை கல்லெறிஞ்சி செத்துட்டான் போட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் அந்த பவுலை உயிரோடு எழுப்பி கொண்டு போய் இன்னும் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வைத்தது. நாம் ஜெபிக்கிறோமா? எத்தனை பேர் ஜெபிக்கிறோம், என கருமையான தேவச்சனமே? எத்தனை ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கிறோம்? நீ எந்த சபைக்கு நீ போய்கிட்டு இருந்தாலும் சரி, உன் சபையினுடைய ஒவ்வொரு போதகனும் பாட்டுகள் மத்தியில் தான் ஊழியம் செய்வான். சபை ஊழியங்கிறது சாதாரணம் இல்லை. பாட்டுகள் மத்தியில் எத்தனை பேர் அவர்களுக்காக ஜபிக்கிறீங்க? நன்மையை மாத்திரம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோமே வெளிய, எத்தனை பேர் கதறி ஜபிக்கிறோம்? நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் ஜபிக்கிறான், தரப்புல நிற்கிறான். இஸ்ரவேல் மக்களை அழைச்சி கொண்டு வந்த பொழுது பாவம் செஞ்சிட்டான், ஆண்டவரை மறந்துட்டானுங்க. யாத்திராகமம் 32:7
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கிப்போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய ராத்து அவர்கள் மேல வருகிறது. மோசே தன் அர்ப்பணிச்சிட்டான். அவனுடைய அர்ப்பணிப்பின் ஜபம் என்ன? 30வது வசனத்திலிருந்து, மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள், ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், தேவரீர் அவருடைய பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். என் பெயரை கிறுக்கி போடு ஆண்டவரே. ரியல் பேர்ட் இன் தி ஹார்ட். அந்த மக்களுக்காக நான் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன். தட்ஸ் எ பர்டன் ஃபார் த சோல். There's a burden for the soul. அந்த ஜனங்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறது. தேசத்தில் பாவம் பெருகிருச்சு. தேவன் அழிக்க போறங்கிறார். ஆண்டவருடைய கோபத்தை நிறுத்தணும்னா திறப்புல தான் நிற்கணும். ஆண்டவருடைய கோபத்தை நிறுத்துகிறதுக்கு திறப்பிழைப்பை அர்ப்பணிக்கணும். ராஜா முன்னால் நிற்கணும்னா தன் அர்ப்பணிச்சா தான் நிற்க முடியும். எஸ்தர் சொன்னா, நான் செத்தாலும் சாகிறேன், சட்டத்தை மீறி நான் ராஜாவுக்கு முன்னால் போய் நிற்கிறேன், நான் செத்தாலும் சாகிறேன். தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான். ராஜா பொன் செங்கோலை நீட்ட ஒரு நிமிஷம் தாமதிச்சிட்டாருன்னா முக்காடு போட்டுருவான். முக்காடு போட்டுட்டுனா அடுத்த நிமிஷம் தூக்கிடுவானுங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அந்த நாட்டு சட்டம் அது. அதனால் தன்னை அர்ப்பணிச்சுட்டு போய் நிற்கிறான். ஆபிரகாம் தன்னை அர்ப்பணிக்கிறான். மோசே தன்னை அர்ப்பணிக்கிறான். தெய்வ சமூகத்தில் கதறுகிறார்கள். தேவ மனுஷர்கள் ஒவ்வொருவரும் அர்ப்பணிச்சு ஜெபிக்கிற திறப்புல நின்று கதறுகிற கதறல். மோசே கதறுகிறான். யாத்திராகமம் 32:11 வசனத்தில் இருந்து, மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன? உம்முடைய கோபம் பற்றி எரிகிறது என்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி, உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி, உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். பரிதாபம் கொள்ளும் கெஞ்சி பிரார்த்தித்தானா? அடுத்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, கெஞ்சி பிரார்த்தித்தான். 14வது வசனம், அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். கர்த்தர் பரிதாபம் கொண்டார். ஆண்டவருடைய உக்கிரத்தை ஆத்த திறப்புல நிற்கிறார். சங்கீத புஸ்தகம் 106வது சங்கீதம்,
23 வசனம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றம் புரட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். திறப்புல நிற்கிறான். அவருடைய கோபத்தை நிறுத்த இவர்களுக்கெல்லாம் நெற்றியில் அடையாளம் போடப்படும். நீ ஜெபிக்கிற ஜெபம் தேவனை பிரியப்படுத்த வேண்டாம். நீ ஜெபிக்கிற ஜெபம் தேவனுடைய கோபத்தை மாற்றும். நீ ஜெபிக்கிற ஜெபம் தேசத்தை தேவனுடைய அழிவிலிருந்து மீட்டுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக இரத்தத்தின் வேர்வை பெருந்துளிகளாய் விழுமட்டுமாய் ஜபித்தாராம். ஏசாயா 53:12, லூக்கா 22:44 அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக நீ எழுந்து ஜபிக்க வேண்டிய காரியம் என்ன? உன்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஜபம் என்ன? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2:1 முதல் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனுஷருக்காகவும் பண்ணுங்கிற எதற்காக? நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படி செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. அதுதான் தேவனை பிரியப்படுத்துதான். நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த ஜபம் தேவனை பிரியப்படுத்துகிற ஜபம். தேவனுக்கு உங்களை சிநேகிதராக்குற ஜபம் வாசிப்போம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் எல்லா மனுஷருக்காக ஜபிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் நீ ஜபிக்க 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 எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வர அவர் ஒவ்வொரு மேப்பில் கையை வச்சு ஒவ்வொரு ஸ்டேட் ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு பட்டணம் ஒவ்வொரு கண்ட்ரி ஒவ்வொன்றிலையும் கையை வச்சு ஆண்டவரே சந்தியும் 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 நம்ம ஜபிக்க வேண்டாம். அதிகாரம் உள்ளவர்களுக்காக ஜபிக்க வேண்டாம். ஏன் அதிகாரம் உள்ளவர்களுக்காக ஜபிக்க வேண்டும்? மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 2:16 இருந்து அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். ஏன் ஆண்டவர் ராஜாக்களுக்காக ஜெபிக்க சொல்றார்? அதிகாரம் உள்ளவர்களுக்காக ஏன் ஜெபிக்க சொல்றார்? 2 வயசுக்குட்பட்டு அத்தனை பேரையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. எல்லாம் அந்த அழுகை நிறுத்தப்படணும். நாம ஜெபிக்கணும், நாம ஜெபிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் கதறணும். எதற்காக மோசி அனுப்பப்பட்டான்? இஸ்ரவேல் மக்கள் அங்கே அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அங்கே நடந்த கொடுமை என்ன? யாத்ராகமம் 1:15-16 அதுவும் அண்டி எகிப்தின் ராஜா சிப்புரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவர்களோடு பேசி நீங்கள் எபிரேய இஸ்ரேலுக்கு மருத்துவம் செய்யும் போது நல்ல கவனிங்க. ராஜா சொல்றான் செய்யும் பொழுது அவர்கள் மனையில் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், ஆண் பிள்ளைகளை கொன்று போடுங்கள். 22 வசனம்
அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போட்டுவிடவும், பிறக்கும் ஆண் பிள்ளைகள் நதியிலே போட்டுவிடவும், பெண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். சட்டங்கள் தேசத்தில் எப்படி எல்லாமும் மாறுகிறது. அவன் ஜெபிக்க வேண்டாம். எஸ்தரின் காலத்தில் அத்தனை யூதர்களையும் வெட்டி கொலை செய்யும்படியான சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. ஒரு யூதரும் கூட உயிரோடு இருக்கக்கூடாது. ராஜாவின் முத்திரை தரிப்பிக்கப்பட்டு சட்டங்கள் பிறப்பிக்கப்பட்டது. ஒரே ஒரு பெண்ணை தன் உயிர் அர்ப்பணித்து ராஜா பாதத்தில் போய் அல்றா. எஸ்தரின் புஸ்தகம் 8:3 பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது, ஆகாகியனான ஆமோனின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றால், என் ஜனத்தின் மேல் வருகிற பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும், என் குலத்துக்கு வருகிற அழிவை என்னால் எப்படி சகிக்க கூடும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இருதயத்தில் ஒரு பாரம் இருந்தது. ரோமரின் புஸ்தகம் 10:1 சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும், இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை என் இருதயத்தின் விருப்பமும், நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. நான் தேவனை நோக்கி செய்கிற விண்ணப்பம். எத்தனை கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டங்கள் நாம் ஜெபிக்கிறோமா? அதிகாலையில் எழுந்து இந்த ஜபங்களை செய்யும் பொழுது அது நன்மையும் தேவனுக்கு பிரியமுமாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த ஜபம் நம்ம நெற்றியில் அடையாளம் போடப்படுகிறது. என்ன சுனாமி வந்தாலும் நீ அழிய மாட்டாய். பரலோகத்தில் உனக்கு ஒரு இடத்தை உருவாக்கும். நீ எம்டி ஹேண்டா பரலோகத்துக்கு போக மாட்டாய். 2, இயேசுவின் வருகையில் போகிறதற்கு நமக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும், நம்முடைய பரிசுத்தத்துக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும், பாவத்தில் விழுந்து விடாமல் பாதுகாக்கிறதற்காக எப்படி ஜெபிக்க வேண்டும், முடிவு பரியந்த நிலைத்திருக்கணும்னா நமக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும். நீ எதுக்கு ஜெபிக்கிறியோ ஜெபிக்கலையோ, ஒரு நாள் கூட உனக்காக ஜெபிக்காம இருந்திராத. உனக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் உன்னை சுத்திலும் ஒரு கிருபையை போட்டு வைப்பார். உனக்குள் ஒரு விசேஷித்த ஒரு ஞானத்தை கொடுப்பார். இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுத்தது எல்லாமே அழிந்து போகிறவர்களுக்காக, கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களுக்காக, சாகப்போகிற ஏழைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள். அல்லேலூயா.